முதல் வார்த்தை மன்னிப்பு என்ற வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த மன்னிப்பின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெறுவது என்று நம்முடைய சகோதரி அவர்கள் சொன்னதை நாம் கேட்டோம். அடுத்தபடியாக இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய் என்ற வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடப்போகிறோம். அந்த பாடலை கேட்கலாமா? எங்களை மறந்தா எங்கே போவேனா?
வாதந்தா எங்களை மறந்தா எங்கே போவேனா? தேவக்குமாரா தேவக்குமாரா கோதரச்சிருங்க, தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பாந்தர்களே, தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவனுடைய வார்த்தை கொடுத்த ஜோ மீடியா அவர்களுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு சிலுவையில் மொழிந்த இரண்டாம் வார்த்தை லூக்கா 23:39 கொண்டு 42 நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அடைந்த பாடுகளை திரளான ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இரண்டு குற்றவாளிகளின் நடுவில் இயேசு தாமும் ஒரு குற்றவாளி போல் காணப்பட்டார். அவர் அடைந்த பாடுகளும் வேதனைகளும் அந்த கூட்டத்தில் எந்த ஒரு மக்களிடம் எந்த ஒரு மாற்றங்களையும் உண்டு பண்ணவில்லை. ஒரு சிலர் உள்ளத்தில் மட்டும் மாறுதலை உண்டு பண்ணிற்று. அந்த ஒரு சிலர் ஒருவனுக்கு இயேசு அளித்த மறுமொழிதான் இந்த இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பா என்பதே. இரு கள்ளர்களும் இயேசுவை தூஷித்தார்கள். எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டு இயேசுநாதர் தமது திருவாயை திறந்து தமது பகைவிற்காக பிதாவிடத்தில், பிதாவே இவர்களே மன்னியும் கேட்ட மாத்திரத்தில் அந்த மன்னிப்பின் குரல் ஒரு குற்றவாளியின் மனதில் கிரியை உண்டு பண்ணிற்று. மன திரும்புதலுக்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, நான் ஒரு பாவி உணர வேண்டும். அடுத்ததாக அதை அவன் அறிக்கை செய்ய வேண்டும். மன திரும்புதலுக்கு இரண்டு காரியங்கள் தேவை. ஒன்று, தான் பாவத்திலிருந்து உணர வேண்டும். அடுத்தது, அவன் அதை அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். வேதத்தில் வசனம் என்ன சொல்கிறது என்றால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற எவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா! தேவன் அருமையாக இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவதாக அவன் தன்னை ஒரு குற்றவாளி அல்லது பாவி என்று உணர்த்து கொள்கிறான், ஒப்புக்கொள்கிறான். லூக்கா 23:41 தாமோ நியாயம்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இரண்டாவதாக இயேசு இகழ்ந்து பேசின அடுத்த கள்ளன், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளி ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள். அழகாக அவன் பாருங்க, அந்த குற்றம் செய்தவர் ரெண்டு பேர், அதில் ஒரு குற்றவாளி, ஒரு கள்ளன் வந்து நல்ல கள்ளன், ஒரு கள்ளன் வந்து தேவனுக்கு விரோதமாக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய இந்த பரிகாசமான நம்பிக்கற்ற வேண்டுதல் கேட்ட இயேசு அந்த பதிலையும் கூறவில்லை அவனுடைய இந்த பரிகாசமான நம்பிக்கற்ற வேண்டுகளுக்கு இயேசு எந்த பதிலையும் கூறவில்லை. இறுதியாக தனது தாழ்மையான விண்ணப்பத்தை இயேசுவிடத்தில் ஒப்புக்கொள்கிறார். லூக்கா 23:42 இயேசு நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனையும் நினைத்தருளும் என்கிறான். ஹல்லேலூயா! இன்றைக்கு காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். தேவன் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு 2015 சொல்லியிருக்கிறார். 2015-2020 மூன்றாம் மாதத்துக்குள் ஒரு இந்த உலகத்தில் பெரு அழிவுக்குள்ளாகும் என்று பல ஊழியர்களுக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் சில ஊழியக்காரர்கள் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், சில ஊழியக்காரர்கள் அதை வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் இந்த வார்த்தையை நாம் மக்களிடம் சொல்லும்போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? சில பேர் இதன் மூலமாக நான் சொல்லும்போது மக்கள் நம்ம சபைக்கு வரமாட்டார்கள். என்னது, உலகமே இன்னைக்கு இயந்திர அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவர் என்னடானா, இந்த போதகர், இந்த ஊழியக்காரன் என்ன சொல்கிறார் என்றால்,
2020 மூன்றாம் மாதத்துக்குள் உலகமே இருண்டடைந்த நிலையில் இருக்கும் சொல்கிறாரே, இவருக்கு வார்த்தைகளை பேச தெரியலையே என்று பல பேர் சொல்லுவார்கள் என்று ஊழியக்காரர்கள் அதை மறைத்தார்கள். இதனால் தேவம் ஒன்றுமே பேச கோபம் அடைந்திருக்கிறார். ஒரு சகோதரி அன்னைக்கு ஒளி நாடகில் சொல்கிறாங்க, நான் ஜபம் பண்ணும்போது தேவனிடத்தில் நான் பேசுகிறேன், தேவன் மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார், அவர் பேசவே இல்லையா. அப்போ அவ்வளோ தேவன் நம் மேல் கோபமாக இருக்கிறார். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் போய் மற்றவர்களிடத்தில் சொல்லுங்கள். இன்றைக்கு சபைகள் பூட்டப்பட்டு இருக்கிறது, உலகம் முழுவதும் சபைகள் மூடப்பட்டு இருக்கிறது. இன்று பல நாடுகளிலிருந்து ஊழியக்காரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். யுஎஸ்ஏ, இத்தாலி, ஜெர்மனி போல நாடுகளிலிருந்து ஊழியக்காரர்கள் வந்து நம்முடைய நாட்டிற்கு பல ஊழியங்கள் செய்து மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதனால தான் தேவன் அந்த நாட்டை ஆசீர்வதித்தார். ஆனால் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறாதபடி, பெற்றுக்கொள்ளாதபடி பல தீமையான காரியங்களை செய்தார்கள். ஆலயத்தில் கிளப்புக்கு மாதிரி நடத்தினார்கள், ஓட்டல்களை நடத்தினார்கள், லைபர்களில் நடத்தினார்கள். கீழே சபை நடக்கும், மேலே பார்கள் நடக்கும், மேலே லைப்ரரி, ஓட்டல், வீடு போன்றவற்றை எல்லாவற்றையும் அதை பயன்படுத்தினார்கள். இதனால தான் தேவன் கோபப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களை தேவன் கொரோனா என்ற ஒரு பெரிய வைரஸ் மூலமாக அழித்து கொண்டிருக்கிறார், கோபப்படுகிறார். இந்த கோபத்திற்கு காரணம் யார்? மக்கள். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கோபப்படக்கூடாது. அவரை திரும்பவும் டிசம்பர் மாதத்தில் ஒரு பெரிய அழிவுகள் வரும் என்று வேதத்தில் இருக்கிறது. ஆனால் இப்பவே நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஏசப்பா, இந்த திருடன் மன்னிப்பு கேட்டான் பாரு. ஏசப்பா, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்த அது போல நம்மளும் தேவனிடத்தில், ஏசப்பா, நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், நாங்கள் பல தவறுகள் செய்து விட்டோம், இயேசுவே எங்களையும் மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் இந்த பாவத்தை நாங்கள் விரும்ப மாட்டோம், நாங்கள் உண்மையுடனே இருக்கிறோம் என்று பல பேர் ஜபம் செய்ய வேண்டும். அப்போதான் இந்த டிசம்பர் மாதம் நடக்க இருக்கும் அந்த யுத்தத்தில் இருந்து தேவன் நம்மோட அதை அகற்று போட்டு ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பல ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனது நண்பர் ஒருவர் காவல்துறையில் பணிபுரிகிறார். தினமும் இரவு 10 மணி முதற்கொண்டு 11 மணி வரைக்கும் தொலைபேசி மூலமாக 25 பேர் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இது நமக்கு சில இது உண்மைகள் தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு மக்களும் அப்படிதான் பல இடத்துல ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தயவுசெய்து இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்படாத வழியில் மக்கள் மிகவும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? இயேசுவே, நாங்கள் பாவியாக இருக்கிறோம், எங்கள் பாவங்களை அகற்று போடுங்கள் அப்பா என்று கேட்க வேண்டும். அப்போதான் தேவன் நம்முடைய மத்தியில் பேசுவார். கூடி சீக்கிரம் இந்த சபைகள்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சபைகள் திரும்பும் தேவனுடைய ஆலயத்தை நடத்தும்படியாக நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்க கேட்க தேவன் நம்மளை மன்னிப்பார். நம்மளை மன்னிப்பு கேட்காதனால தான் இன்றைக்கு பாருங்கள், அமெரிக்காவில் ஒரே நாளில் நேற்றைக்கு 2000 பேர் மரித்திருக்கிறார்கள். இந்த நிலை வந்து மாற வேண்டும். நான் முன்னாடி நாம் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கும் போது மற்ற டிவியில் அந்த மற்ற நாட்டை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கு அந்த ப்ரொவிஷன் பொருள் வாங்கும் போது, மல்லிகை பொருள் வாங்கும் போது 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஜனங்கள் கூடியிருக்கும். இதை ஒரு போன மாதத்தில் நம்ம டிவியில் பார்த்து கொண்டு இருந்தோம். பாருங்கள், இதே அடுத்த மாத வரும்போது நம்மளும் இதே நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த நிலைமை வேண்டாம். தயவுசெய்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். பிதாவே, எங்களை மன்னித்து விடுங்கள் அப்பா, எங்களை காத்து கொள்ளுங்க அப்பா என்று நாம் சொல்லும்போது தேவன் நம்மளை மன்னித்து, இந்த திருடனை மன்னித்தது போல தேவன் நம்மளையும் மன்னிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தை, இரண்டாம் வார்த்தையை நமக்கு எனக்கு கொடுத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் என்ன பேசினது நீர் எங்களுக்கு மூலமாக நீர் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீர் ஆசீர்வித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு சிலுவையில் மொழிந்த இரண்டாம் வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இதன் முற்கொண்டு இயேசுவே நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம் அப்பா. இதோ இயேசுவே, இந்த புனித வெள்ளி அன்று எங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகள் மூலமாக மக்கள் பயன்பெற தக்கதாக நீ ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா.
உம்முடைய நாமம் பெருகட்டும் இயேசுவே, உம்முடைய வல்லமை பெருகட்டும் இயேசுவே, இயேசு நாமத்தினால் பிதாவே ஆமேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.